பாம்பேயில் வாடி அண்ட் கல்யாணுக்கு கிட்ட இருக்குது. அங்கே வஜ்ரேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு மும்மூர்த்திகளும் சேர்ந்த ஒரு அம்மன் வடிவத்தில் ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பழைய காலத்து சிவன் கோயிலும், அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு வெந்நீர் ஊற்று, ஒரு சல்ஃபர் வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு கணேஷ்பூரின்னு பேர். இவர் கர்நாடகாக்காரர். ஹி வாஸ் ஃப்ரம் காசர்கோட். காசர்கோட்டில் பிறந்து தவம் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் அவர் காசர்கோட்டில் தவம் செய்த அந்த குகை அதெல்லாம் இருக்குது, நீங்கள் கூட போய் பார்க்கலாம். காசர்கோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. அதே குகையில் பின்னாளில் கஞ்சங்காடு ஆனந்தாசிரமம் சாமிகள் இருக்கார் இல்லையா, அவர் கூட தவம் செய்தார். அண்டு கணேஸ்வரி நித்யானந்த சாமிகளுடைய முழு வரலாறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நிறைய மகான்கள் அவங்களை வெளிப்படுத்தி கொள்வதில்லை. அவர் மோர் தென் 300-400 இயர்ஸ் வாழ்ந்ததாகவும் சொல்கிறார்கள். அவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சங்கராச்சாரியாராக இருந்ததாகவும் சொல்கிறார்கள். ஸோ அவர் எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் அந்த கல்யாண் கணேஷ்புரிக்கு வந்தார். அவர் பெரிய வயிறுலாம் போட்டு ஒரு பிள்ளையார் டைப்பில் இருப்பார், பார்க்குறதுக்கே அப்படி தான் இருப்பார். நிறைய அவரை பிடிக்காதவர்கள் வதந்திகளை பரப்புனாங்க, அவர் வந்து நோட் அடிக்கிறாரு, ரொம்ப ராங் பர்சனுங்கிற மாதிரியெல்லாம். அப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் தேர் அண்ட் தே கேம் ஃபார் என்கொயரிங். ஈ சைட், யாயா நான் நோட்டு தான் அடிக்கிறேன், யுவர் பாம்பே ஸோ ரிச் டுடே பிகாஸ் ஐ வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மேக்கிங் த மகாலட்சுமி டெம்பிள் தேர்னர். மகாலட்சுமி கோயில் அவர் தான் எடுத்து கட்டினது, அதனால் உங்கள் பாம்பே இவ்வளோ பணக்கார ஊராக த கமர்ஷியல் சிட்டி ஆஃப் இந்தியாவாக மாறிப்போச்சு, அதான் நான் அடிக்கிற நோட்டு அப்படின்னார். ஒரு தடவை ட்ரெயினில் அவரை ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அவர் ஒரு லாயன் கிளாத் தான் கட்டியிருப்பார், கோமனம் தான் கட்டியிருப்பார். ஸோ யாரோ பரதேசி டிக்கெட்லாம் வாங்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவரை ஏற்ற மாட்டாங்க. அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், அந்த ட்ரெயின் நகரவே நகராது. கடைசியில் அவரை கூப்பிட்டு கெஞ்சி நீங்கள் ட்ரெயினில் ஏறுங்க அப்படின்ன அப்புறம் தான் அது ஏறும். அவர் இந்த மாதிரி சைலண்ட்டாக அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு சிஷ்யர், அவரும் கர்நாடகாக்காரர். அவர் பின்னாளில் முக்தானந்தா என்று அறியப்பட்டார். இஸ் ரிட்டன் எ வேர்ல்ட் ஃபேமஸ் புக் ஆன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர் கால் சித் சக்தி விலாஸ். அவரும் கர்நாடகாவிலிருந்து கிளம்பி நேராக கணேஸ்வரி நித்யானந்த் பாபா கிட்ட போகிறாரு, அங்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் நித்யானந்த பாபா அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட என்னெல்லாம் கழிச்சுதோ, கொஞ்சம் பூ, கொஞ்சம் சப்பாத்தி, கொஞ்சம் பூரி, கொஞ்சம் கிழங்கு, எல்லாத்தையும் அவர் கையில் கூப்பிட்டுட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்படி 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 வேகமாக நடந்துக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் சொன்னார், நீ கிளம்பு, ஐ வில் கைட் யூ ஹென்ஸ் ஃபோர், யூ ஹவ் டு இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் இன் யுவர் சாதனா அப்படின்ட்டார். ஸோ முக்தானந்தா அப்படியே கிளம்பி ஒரு ஊராக போனார். யோலா அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு இடம், அங்கே ஒரு மாந்தோப்பில் ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டுட்டு, ஈ வாஸ் கண்டினியூயிங் இஸ் மெடிடேஷன், தட் வாஸ் மந்திர உபதேசம் கிவன் பை நித்யானந்த் பாபா. இப்போ ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்குது, அந்த ஹையஸ்ட் லெவலில் ஒரு பராசக்தியானவள் ஒரு நேக்கடாக எதிரில் வந்து சஜஸ்டிவாலாம் டான்ஸ் ஆடிட்டுருப்பா சுற்றி சுற்றி. இப்போ இவருக்கு ஒரு காம விகாரம் வருது, அதீத்தமான காம விகாரம். அவர் எழுதுகிறார், 6 பக்கம் எழுதியிருக்கார் சிஸ்டர்ஸ் விலாஸில், நான் சின்ன வயசுலேயே தபஸ் பண்ணி என்னுடைய காம நாடியை வந்து இன்எஃபெக்டிவாக பண்ணிட்டேன், இப்போ ஏன் எனக்கு இவ்வளோ லஸ்ட்ரஸ் ஃபீலிங் வருது, என்னுடைய கோமனமே கீஞ்சி போகிற அளவுக்கு மை ஆர்கன் இஸ் கெட்டிங் ஏராக்ட், அப்படி எனக்கு பயமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செய்த பூஜையெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருப்பார். அப்போது ஜீப்ருல்லா பாபான்னு ஒருத்தர் அங்கே வருவார், வந்து ஐ நோ யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மதர் வந்து உன்னுடைய ஓன் க்ரியேஷன், உன்னுடைய மந்திர சக்தியினால் நீ கிரியேட் பண்ணியிருக்க, அவள் அப்படி தான் இருப்பாள், அதாவது நிர்வாணம் தான் ஹையஸ்ட் லெவல், நாம் இந்த துணியில் மாட்டின்னு இருந்தால் வி ஆர் கன்ஃபியூஸ்னு அர்த்தம், நிர்வாணம் ஹையஸ்ட் லெவல், தட் இஸ் அவதூத நிலை. ஒரு குழந்தைக்கு துணி இல்லைன்னா தெரியாது, ஒரு சைல்ட் லைக் இன்னசென்ஸ் லெவல். ஒரு வயசான பெரியவங்களுக்கு உடம்புல துணி இருக்கா இல்லையான்னு தெரியாது, தகைன் தே ரீச் பேஸ் பியாண்ட் த பாடி கான்சியஸ் பாடியில் இன்ஹிபிஷன் லெவல், தட்ஸ் த ஹையஸ்ட். ஸோ அம்பாள் அப்படி தான் இருப்பா, ஆனால் நீ தானே தப்பாக நினைக்கிற, ஒய் கான்ட் யூ திங்க் இன்ஸ்டெட் ஆஃப் லஸ்
ஸ்டாண்டிங் ஆப்போசிட் மீ, எங்கள் அம்மா நிற்கிறா எதிரில்லன்னு உனக்கு ஏன் தோணலை, மாற்று உன்னுடைய தாட்டை மாற்று. அப்போ இவர், அம்மா நீ இந்த மாதிரி இருந்தால் உன் பிள்ளை வந்து இப்படி எப்படி தவம் பண்ணுறதுன்னு கேளு அப்படின்னு இவர் கேட்ட உடனே அதே பராசக்தி தலையிலேருந்து கால் வரைக்கும் நகைகளெல்லாம் மாட்டிட்டு டோட்டலி ஜுவல் கிளாட் பிளஸ்ஸிங் பண்ணுவான். இது ஆன்மீக சாதனையில் ஒரு பெரிய லெவல். இது அதுக்கு தான் நார்மலாக குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு சாமியாரானால் நல்லது. குடும்ப வாழ்க்கையில் இல்லாத சாமியாராகிறவன் அவன் என்ன தான் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா கூட இந்த லாஸ்ட்டு சீன் வரும், பராசக்தி எதிரில் வருவான். வரபோது இவன் தப்பாக நினச்சாலோ கன்ஃபியூஸ் நினச்சாலோ ஒரே அறதான் செத்து போயிடுவான். மும்முடி வரத்தில் பாலயோகின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வெளியே வருவார். நான் கூட அவரை பார்த்துருக்கேன். அவர் ஒரு சினிமா துருவனை பற்றி பார்த்துட்டு திடீர்னு தவத்தில் போய் இறங்கிட்டார். சாப்பிட மாட்டார், ஒன்றும் இல்லை, அப்படியே வருஷக்கணக்கில் உட்காந்துன்னு இருப்பார். ரொம்ப ஹைட்ஸுக்கு போனார். அவர் ராஜமுந்திரி பக்கத்தில் இருக்க மும்முடி வரும். அவருக்கு இந்த நிலை கிடச்சது. ஆனால் அவர் தப்பாக நினச்சதுனால அவர் இறந்துட்டார். ஒரு வருஷம் கழித்து அவங்க அவரை தூக்கிட்டு வருவாங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் ஜனங்க தரிசனத்துக்காக. இப்போது அழுகி போய் கிடந்தார் அவர். ஸோ நார்மலாக ஒரு சாதகன் என்பவன் ஒரு குடும்பம் நேக்கட்னஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த சூழலிலும் கன்ஃபியூஸ் ஆகாத ஒரு நிலையில் தேடுதல் பண்ணினா இந்த வம்பு வராது. இவன் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஹை லெவலுக்கு போயிட்டு திடீர்னு உலகத்திலேயே அழகான ஒரு பொம்பளை சார் நேக்கடாக எதிரில் நிற்கிற போது இவனுக்கு அந்த லஸ்ட்ரஸ் ஃபீலிங் வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ஈ சீயிங் சச் பிவிச்சிங் பியூட்டி. நிறைய சாதகர்கள் அங்கே தான் அடி வாங்கி விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை முக்தானந்தாவுடைய வாழ்க்கையிலையும் வந்தது. ஸோ இஸ் ரிட்டன் எ வெரி பியூட்டிஃபுல் புக், சித் சக்தி விலாஸ், நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது. இட்ஸ் எ வேல் ஃபேமஸ் புக். இன்றைக்கி கணேஷ்பூரியில் சுவாமி நித்யானந்தா பயன்படுத்திய பொருள்கள் அதெல்லாம் வச்சு அவருடைய குருநாதருடைய செலை வச்சு ஒரு ஆசிரமம் இருக்குது. அதை குருமான்னு ஒரு பொம்பளை அமெரிக்காவிலேருந்து மேனேஜ் பண்ணுறான். அண்டு நித்யானந்த சாமி இருந்த இடம் அவருடைய பொருள்கள் எல்லாம் வச்சு அந்த சல்ஃபர் ஃபவுண்டன் சிவன் கோயில் இருக்க இடத்துல இன்னொரு ஆசிரமம் இருக்குது. ரொம்ப சின்ன ஊர் அது. அதாவது மொத்தமே ஒரு 3000 பேருக்கு மேலே அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. அதுக்கே டவுட்டு தான். அங்கே அந்த ஆசிரமங்களை தவிர ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன உடுப்பி ஹோட்டல் இருக்கும். தங்கிறதுக்கு சீத்த லாட்ஜஸ் உள்ளங்களா, ஒரு சீப் லாட்ஜஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கல்யாண் போயிட்டு கல்யாணிலேருந்து யூ ஷுட் கோ தேர், தட்ஸ் கால் அம்பாடி. அங்கேருந்து கிட்ட கேன் கோ ஹாவ் தர்ஷன், டேக் டிப் இன் த ஹோலி வாட்டர் சல்ஃபர் வாட்டர் அண்ட் கம் பேக் அண்ட் ஸ்டே இன் கல்யாண் இட் செல்ஃப். கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 1800 ரூபா பட்ஜெட்டில் நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டே தேர், கோ ஆன், கம் பேக். ஆர் இஃப் யூ ஆர் வில்லிங் டு அட்ஜஸ்ட் யூ கேன் ஸ்டே இன் கணேஷ்புரி ஆல்சோ. ப்ரெசைஸ்லி திஸ் இஸ் பேசிக் பார்ட் ஆஃப் நித்யானந்தா அண்ட் முக்தானந்த். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்த்.